ஹாய் நண்பர்களே, ஆதி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதுமுக இயக்குனர் வினோ வெங்கடேஷ் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற சிண்ட்ரல்லா என்கிற படத்தை பத்தி தான். இந்த சிண்ட்ரல்லா படத்துல வந்து முன்னாடி கதாபாத்திரத்துல ராய் லக்ஷ்மி, சாக்ஷி அகர்வால், கல்லூரி வினோத், அன்பு தாசன் என்கிறவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் அஸ்வமித்ரா என்கிற ஒருத்தவங்க தான் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஒபிஷியலா 24 செப்டம்பர் 2021 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகிட்டு. இந்த சிண்ட்ரல்லா படம் ஒரு பேய் படம், வழக்கமான ஒரு கதைக்களம் உள்ள ஒரு பேய் படம். வழக்கமா ஒரு பேய் படம்னா அதுல வந்து ஆரம்பத்திலே ஒரு மர்டர் நடக்கும், அதுக்கப்புறம் அந்த மர்டர் யாரு பண்ணதுன்னு போலீஸ் கண்டுபிடிச்சு பிடிப்பாங்க. சோ அந்த பேய் யாரு, எதுக்காக அந்த கொலைகளை பண்ணது என்கிறது தான் இந்த படத்துடைய கதையும். சோ இந்த மாதிரியான ரிவெஞ்ச் ஹாரர் ஸ்டோரிஸ் நம்ம நிறைய ஹாரர் படங்களை பார்த்துருப்போம். சில படங்கள்ல தான் அது நல்லா வர்க் ஆகும், பட் நிறைய படங்கள்ல அது ஃபெயிலியரா போய் முடிஞ்சிரும். சோ இந்த மாதிரியான ஒரு வீக்கான ஒரு கதைக்களத்தை வச்சு ஒரு படம் பண்ணும் போது அட்லீஸ்ட் அதுல இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்களாவது நல்லா இருக்கணும். இந்த படத்துல ராய் லக்ஷ்மி ஒரு மியூசிக் ப்ரொடியூசருடைய மகளா ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு குடிகார கூட்டம். அதுக்கு தலைவியே ராய் லக்ஷ்மி தான். சரி, ராய் லக்ஷ்மி அவங்க குடிகார கும்பலும் தான் மொக்க போடுதுன்னு பார்த்தா சாக்ஷி அகர்வால் சரணா இந்த கதையில என்ட்ரி ஆகுறாங்க. சரி, இவங்களாவது நல்லா நடிப்பாங்கன்னு பார்த்தா இவங்க ரொம்ப மொக்க போட்டுட்டாங்க. சோ வழக்கமா என்னத்தான் ஒரு மொக்க படமா இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு நல்லது அந்த படத்துல சொல்லுவேன், பட் இந்த படத்துல அப்படி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணுமே இல்ல. அண்ட் இதுல வேற பிளாஷ்பேக் கதையில வந்து ஒரு பெரிய பீலா விட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, பிளாக் மாமா பாம்பு வந்து 50 லட்சம்னு. பிளாக் மாமா பாம்பு ஆப்பிரிக்கால எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு, உலகத்துல மிக வேகமான பாம்புன்னு சொன்னா பிளாக் மாமா தான். இது ஒரு கொடிய விஷயமுள்ள ஒரு பாம்பு, அது உண்மை தான். பட் இதுக்கு வந்து 50 லட்சம் எல்லாம் ரொம்ப அதிகம். எவனும் 50 லட்சம் கொடுத்து இந்த பாம்பு வாங்க மாட்டான். பிளாக் மார்க்கெட்டுக்கு போனா கூட ஒரு 1 லாக் உள்ளுக்கு இந்த பாம்பு வாங்கலாம். இந்த பிளாஷ்பேக்ல இவ்வளவு பீல விட்டு இருக்காங்க. சோ இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கட்டாயம் எவனுக்கும் இந்த படம் பிடிக்காது, நான் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். இந்த படம் OTTல வரும், அப்ப நீங்க பார்த்து இந்த படத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் நான் ஆதி. நன்றி. See you next time.